ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு 2019க்கான பொது அறிவு பார்ட் லெவலை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பொது அறிவில், அதை பார்க்கலாம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கடைசியில் வந்து என் ஸ்க்ரீனில் கூட நான் வச்சிருப்பேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கொடுத்துருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோ கிளப்பலாம். முதல்ல வந்து 25 கொஸ்டின் இருக்குது, நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியா ஃபஸ்ட் கொஷின், சிந்து பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? முதல் கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் பி 1921. ரெண்டாவது கொஷின், சுங்கம் தவிர்த்த சோழன் எனப்படுபவர் யார்? ரெண்டாவது கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் டி முதலாம் குலோத்துங்க சோழன். மூணாவது கொஷின், தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எது? மூணாவதுக்கு வந்து ஆப்ஷன் சி 1565. நாலாவது கொஷின், பொதுப்பணி படை சட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது? நாலாவதுக்கு வந்து ஆப்ஷன் பி கானிங் பிரபு. அஞ்சாவது கொஷின், லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு எது? அஞ்சாவதுக்கு வந்து ஆப்ஷன் பி 1916. ஆறாவது கொஷின், ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆறுக்கு வந்து பி 1917. ஏழாவது கொஷின், சொத்துரிமை பற்றி கூறும் விதி எது? ஏழுக்கு வந்து ஆப்ஷன் சி 300A. எட்டாவது கொஷின், நீதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? எட்டாவது கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் பி 1951. ஒன்பதாவது கொஷின், அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஒன்பதாவது கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 42. பத்தாவது கொஷின், அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுபவர் யார்? பத்தாவது கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்றம். பதினோராவது கொஷின், மைய வங்கி வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படும் வங்கி எது? பதினாலு கொஷின் வந்து ஆப்ஷன் பி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பன்னெண்டாவது கொஷின், இந்தியாவின் திட்ட நேரத்தை கணக்கிடும் தீர்க்கக்கோடு அமைந்துள்ள இடம் எது? பன்னெண்டாவது கொஷின் வந்து ஆப்ஷன் சி அலகாபாத். பதிமூணாவது கொஷின், இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? பதிமூணுக்கு வந்து ஆப்ஷன் டி சிலிக்கா ஏரி. பதினாலாவது கொஷின், காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது? பதினாலாவதுக்கு வந்து ஆப்ஷன் பி கொல்கத்தா. பதினஞ்சாவது கொஷின், திண்ம கோளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? பதினஞ்சுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ரேடியன். பதினாலாவது கொஷின், ராக்கெட் எரிபொருளாக பயன்படுவது எது? பதினாறுக்கு வந்து ஆப்ஷன் பி திரவ ஹைட்ரஜன். பதினேழாவது கொஷின், மின்னழுத்தத்தின் அலகு என்ன? பதினேழுக்கு வந்து ஆப்ஷன் சி வோல்ட். பதினெட்டாவது கொஷின், விண்மீன்கள் மின்ன காரணம் என்ன? பதினெட்டுக்கு வந்து ஆப்ஷன் பி ஒளி விலகல். பத்தொன்பதாவது கொஷின், உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம் எது? பத்தொம்போதுக்கு வந்து ஆப்ஷன் டி ஃப்ளோரோசல்ஃபியூரிக் அமிலம். இருபதாவது கொஷின், தனிமங்களை மும்மை விதிப்படி வகைப்படுத்தியவர் யார்? இருபதாவது கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் பி டோப்பரினர். இருபத்தி ஓராவது கொஷின் பார்ப்போம், அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு என்ன? இருபத்தோராவுக்கு வந்து ஆப்ஷன் பி 6.023 × 10²³. இருபத்தி ரெண்டாவது கொஷின் பார்ப்போம், நற்றினையை தொகுப்பித்தவர் யார்? இருபத்தி ரெண்டுக்கு வந்து ஆப்ஷன் பி பன்னாடு தந்த பாண்டியன் மாறன். இருபத்தி மூணாவது கொஷின், ஐம்பெரும் காப்பியங்களில் பொருந்தாதது எது?
23க்கு வந்து ஆப்ஷன் டி நீலகேசி. 24வது க்வெஸ்சன், பாஞ்சாலி சபதம் நூலின் ஆசிரியர் யார்? 24க்கு வந்து ஆப்ஷன் ஏ பாரதியார். 25வது க்வெஸ்சன், சிற்றிலக்கியம் எத்தனை வகைப்படும்? 25க்கு வந்து ஆப்ஷன் சி 96. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.